இந்த கவிதை அழைப்பு. இந்த கவிதையின் கடைசி வரிக்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். தயவு செய்து என்னை தொல்லை செய், தயவு செய்து என்னை கொள்ளையடி, கழுத்தடியில் ஒரு செல்லக்கடிகடி, கூந்தல் கலைத்து பூக்களை உதிர்த்துவிடு, ஓடிப்பிடித்து என்னை உருக்குலைத்து போடு, குளித்து வரும் என்னை மீண்டும் அழுக்காக்கு, எதிர்பாரா இடத்தில் என்னை தீண்டு, எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தழுவு, எங்கே என் உயிரின்று கண்டுபிடி, அதன் இடவலம் தொடு. இதுதான் நான் கேட்டது. உதட்டு எச்சிலால் என் உடல் பூசு, முத்தமிட்டு என் மூச்சை நிறுத்து, இது ஒன்றும் ஒரு வழிப்பாதையல்ல, என் பங்கு செலுத்த எனக்கும் இடம் கொடு, அங்கங்கே பரவு, எலும்பின் மஜ்ஜைகளில் ஊடுருவு, மார்பகப் பள்ளத்தில் முகம் வைத்து மூச்சு விடு, மேகங்களுக்கிடையில் நட்சத்திரம் தூங்கினாலும், இலைகளுக்கிடையில் காற்று தூங்கினாலும், என் கண்கள் உனக்காக இரவெல்லாம் விழித்திருக்கும். உனக்கில்லாத உரிமையா பூனையின் பாதம் பொருத்தி பொசுக்கென்று வந்து புடவையிடு, தீவிரத்தால் என்னை திணறவை, என்னை தூண்டிவிட்டு எங்கேனும் ஒளிந்து கொண்டு நித்தம் ஒரு தடவை என்னை அழவை, என் பெண்மையின் பரிபூரணமே, என் வெற்றிடம் வழிய நிறைந்த நிறைவே, தாழாத தனங்கள் தாழ்ந்தன உனக்காக, ஆகாய கங்கை பாய்ந்தது உனக்காக, வா என்னை வலிசை, உயிர் பெருகி ஒலிசை, என்னுயிர் பயிராகும் நீ பல்வதித்த பள்ளத்தில், எனக்குள்ளே பூப்பொழியும் நீ முட்டும் அதிர்வில், உன் நகர்த்தலுக்காக துடிக்குதன் ஆடை, உன் நகம் கிழிக்க வீங்குதன் மார்பு, தொட்டுக்கொண்டுறங்கும் சுகமொன்று கருதி, உடலென்ற உலையில் குதிக்குதன் குருதி, நீ தந்த சுகமெல்லாம் நெற்றியில் தீயெறியும் தியானத்தில் வந்ததில்லை, வில்லாய் விரைக்கும் கலவியில் கண்டதில்லை, பிரசவம் முடிந்த பெருமூச்சில் கொண்டதில்லை, எங்கே மீண்டும் ஒரு முறை முந்தானைக்குள் புகுந்து முயல்குட்டியாக தட்டாதே, தாய் சொல்லை கேள், 10 மாதம் என் வயிறு சுமந்த பிஞ்சு பிரபஞ்சமே.